யாரா நீ? ஏன்டா அப்படி எனக்கு அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க? ஏனன்பா கோச்சிக்கிறேன், உன் நல்ல விரும்பி உனக்கு நல்லது தானே செய்வேன். ஏய், நீ என்னடா எனக்கு நல்லது சொல்ல போற? யாரா நீ? மாப்ள, ஏன் எமோஷன் ஆற? இன்னும் அரை மணி நேரத்துல ஒரு அதிர்ச்சியான தகவல். ஒண்ணு இல்ல, உன் மனைவியோட அந்த ஹலோ 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 நான் பாவம் நினைச்சு உதவி செஞ்ச எல்லா மனசனும் நன்றி கேட்டு போயிட்டாங்க. சாமிங்க,
நீங்களும்மா? என்னங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க எந்திரிங்கண்ணா. உட்காருங்க. என்னங்க ஒரு சந்தோஷமான விஷயம், நீங்க அப்பாவாயிட்டீங்க. நீ அம்மாவாயிட்டேன்னு சொல்லு. சும்மா விளையாடாதீங்க. முதல்ல அத்தைக்கு எங்க அப்பாக்கெல்லாம் செய்தி சொல்லணும். இது பாருங்க, கல்யாணம் தான் ரொம்ப சிம்பிளா நடந்துருச்சு, வளைகாப்பு ரொம்ப கிராண்டா நடக்கணும். ஏன்னா இது நமக்காக இல்ல, நம்ம குழந்தைக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் சொல்லிடலாம், வளைகாப்பையும் கிராண்டா நடத்திடுவோம். எல்லா விஷயத்தையும் சொன்ன நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லலையே. எந்த விஷயத்த சொல்லல? குழந்தைக்கு அப்பா யாருன்னு. என்ன விளையாடுறீங்களா? நான் விளையாடல, நீ யாரோட விளையாண்ட? சீ, இவ்வளவு மோசமா பேசுறீங்க. யாரு? நான் மோசமா பேசுறேனா? பாடிங்க இங்க பார், இதுல உள்ள மோசத்தை என்னங்கறது? என்ன சொல்றீங்க? புரியலையா? பாரு. ஐயோ, இது எப்படி வந்துச்சு? ஓம் பேக் தானே, உனக்கு தெரியாம எப்படி வரும்? புருஷன வாடா போடான்னு சொன்ன, அத விடு. அன்னைக்கு சுஜி கிட்ட என்ன சொன்ன? இப்படி தப்பு தப்பா எல்லா காரியத்தையும் சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்தா இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னேன்லடி. இப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருட்டுல தனியா உட்கார்ந்து இருந்தேன்ல, அதான் அன்னைக்கு நீ தலை குளிச்சிய. அன்னைக்கு நான் எங்க போயிட்டுறேன்னு கேட்டப்ப நீ என்ன சொன்ன? இது என்ன கேள்வி, ஹாஸ்பிட்டல் இருந்தா வர்றேன் அப்படின்னு சொன்னேன்லடி. அன்னைக்கு நீ ஓ எம்டியோட கார்ல கிக்கி பிக்கி சுத்தி போனதை என் கண்ணால பார்த்தேன்டி, பார்த்தேன். இந்த அப்பாவி புருஷே உன்ட்ட எதுவுமே கேட்கலடி. ஏன் தெரியுமா? நம்பிக்கை. நீயே சொல்லுவேன்னு. ஐயோ, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மீரா, அந்த கொரியன் டாக்டரை பார்த்தியா? அவனை பார்த்தா டாக்டர் மாதிரியா இருந்தா, பேஷண்ட் மாதிரி இல்ல. சாரி. இட்ஸ் ஓகே. மீரா, நம்ம ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ டாக்டர்ஸ் இருந்தோம், ஒன்றை மட்டும் நான் ஏன் கூட்டு போனேன் தெரியுமா கான்ஃபரன்ஸுக்கு? ஏன்னா யூ ஆர் பேஷன் அபவுட் யுவர் ப்ரொஃபஷன். நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டா கூட நீ வருவ. ஐ மீன், அந்தளவுக்கு நீ ஒரு சின்சியர் டாக்டர். ரொம்ப புகழ்றீங்க, எதுக்குன்னு தான் தெரியல. நடக்காது, ஒரு நல்ல டாக்டரை நான் இழக்க விரும்பல. இது பாருங்க, நீங்க என் கூட பேச வேண்டாம், நான் உங்க கூட பேச மாட்டேன். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, இருக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ப்ளீஸ் ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் 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 மீரா, மீரா ப்ளீஸ் மீரா. உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிரும், உங்க கோவம் எனக்கு தெரியும், அதான் சொல்லல. ஆஹா, காரில் போனாலாம், அவன் தொடையில கைய வச்சானா, இவன் அடிச்சாலாம், அவன் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டானா, கதை நல்லா இருக்கு. பொண்டாட்டிகளுக்கு ஆசையா நம்ம பூ வாங்கி கொடுத்தா அதை அவளுக தலையில வைக்கிறதுக்கு பதிலா புருஷங்க காதுல சுத்துறாளுக. என்ன, சரி அதையும் விடு.
இன்னொரு நாள் நான் உன் பக்கத்தில் வந்தேன், நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னியே. நான் ஜென்டில் மேன்ரி, தொடவே இல்லையே. ஆனால் ஓ எம்டி ஃபோன் பண்ணா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போனியே. அப்போ இந்த குழந்தைக்கு அப்போ யாரு? ஐயோ, அன்னைக்கு ஒரு அபோஷன் கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, அதான் கிளம்பி போனேன். அபாசன் கேஸா? அப்போ ஒன்று பண்ணு, நீ அபாசன் பண்ணிடு. என்ன இப்படி என்ன சந்தேகப்படுறீங்களே? நான் உங்களை சந்தேகப்படக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன வெட்டி விடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவ கூட சேர்ந்து நீங்க கும்மால அடிச்சிட்டு மிச்சம் இருந்த காண்டத்தை இந்த பேக்ல நீங்களே போட்டுக்க கூடாது? ஐயோ மக்களே, இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நானா போட்டேன்? நீ என் மேல சந்தேகப்படும் போது நான் உன் மேல சந்தேகப்படக்கூடாதா? நீ ஏற்கனவே கருப்பம்பூச்சி அடிச்சு மாவுல போட்டு வந்தானே, எப்ப நீ என் மேல பழி போட்டியோ? இனி நீ திருந்தவே மாட்டே. இந்த சீ எழுதி தெரியவனா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சு உசுரையே விட்டுரு. குடும்ப நிம்மதிக்காக நான் தியாகி ஆயிடுறேன், அதுக்காக அடுத்த பிள்ளைக்கெல்லாம் அப்பனாக முடியாது. நீ கருவ கலச்சுற. என்னால முடியாதுடா. என்னடி திரும்ப திரும்ப வாடா போடான்னு மூஞ்சிய பேத்துருவேன். நில்லடி, அம்மாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. கிருஷ்ணா உள்ள போடி.